என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மஞ்சூரியன். இது நான் காலையில் இட்லி வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இதை வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நான் 6 இட்லி எடுத்திருக்கேன். காலையிலே சுட்ட இட்லி அது. இப்போ இந்த மஞ்சூரியன் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசு பெருசாக. அதே சைஸ்க்கு கேப்சிகம் எடுத்துக்கோங்க, சிகப்பு மிளகாய் விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கோங்க சின்னதாக. பூண்டு ஒரு 5 பல்ல பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தக்காளி சாஸ் எடுத்துக்கோங்க, சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போதும், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை, ஒரு இட்லியை நீங்கள் 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணி அடுத்தது 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஒரு இட்லியாக எடுத்து போட்டுருங்க. இட்லியெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க, எவ்வளோ வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வச்சுருங்க. அதில் எண்ணெய் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள், டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம். மெதுவாக திருப்பி போடுங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், லைட்டாக கோல்டன் கலரில் மாறி இருக்கு. இப்போ அடுத்த பக்கமும் அந்த மாதிரி கலர் மாறட்டும். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த மஞ்சூரியன் கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கணுன்னு சிகப்பு மிளகாய் விதை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. அப்படியே கேப்சிகமே சேர்த்து போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூட அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் போதும், ஏன்னா இட்லியில் நமக்கு உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க. இதில் நான் இப்போ க்ரீன் கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் கலர் எல்லோ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெசிபி கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சுருங்கிருச்சு, இதில் சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். டொமேட்டோ சாஸ் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இதில் சுகர் கொஞ்சம் போடுறேன், நீங்கள் சுகர் இல்லைன்னா ஹனி போடலாம், ஹனி போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண வச்ச இட்லி எல்லாத்தையும் இதை போட்டு அந்த கிரேவி வந்து இந்த இட்லி எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி இட்லி இருக்கும்போது ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது மேலே இப்போ 5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.